ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டி கோயில் வந்தாச்சு. நம்ம டீம்லேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா பேர் உள்ளே இருக்காங்க. நம்ம உள்ளே போகிற பாதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணிக்குள்ளே இறங்கி போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் போய்கிட்டு இருக்கேன் உள்ளே. நம்ம உள்ள இறங்க போறோம். ஒரு அண்ணன் வந்து மீன் பிடிச்சிட்டு வர்றாரு வெளியே. இப்போதான் வலையில பிடிச்சிருக்காரு. சைஸை பாருங்க, என்னென்ன மீன் பாருங்க. நல்ல வெறும் ஜிலேபி தான், ரோஸ் மேரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டி கோயிலுக்குள்ள கம்மாயில் இறங்க போறோம். மதுரை பாண்டி கோயில் கம்மாய். அங்கே வந்து நம்ம பிரதர் வந்து இந்த சுரேஷ் பிரதர், இவர் தான். இவரோட கேரப்பில் தான் நம்ம இன்றைக்கி இங்கே இறங்க போகிறோம். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாகராஜனே, பிரவீன் அண்ணா, இவங்கள்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் உள்ளே இருக்காங்க. அவங்கள போய் உள்ளே தான் மீட் பண்ணணும். இந்த நம்ம பிடிக்க போகிற மீன் வந்து இன்றைக்கி வந்து ஆந்திரா ஜிலேபியில் ஆண் ஜிலேபி பிடிக்க போகிறோம். பெருசு, அதாவது இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்துடாத ஒரு மீன் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். பாருங்க, அதோட பிடிக்கிற மெத்தடு எப்படின்றத அவர் கரெக்டாக காமிச்சிருப்பாப்புல பாருங்க. இந்த மீன் வந்து நம்ம சேனல்ல புதுசா வருது. எதுனாலன்னா, நம்ம ஜிலேபி மீன் பிடிக்கிறது நிறைய பார்த்துருப்போம். எல்லா சேனல்லையும் பார்த்துருப்போம். நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மீனை எடுப்போம்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டியூப்ல போய் ஆழத்துல போய் பயங்கரமா எடுத்திருக்கோம். இது எல்லா பேரும் பிடிக்கலாம்னா பிடிக்கலாம், ஆனா கொஞ்சம் ரிஸ்க். பாருங்க என்னென்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கன்றத பாருங்க. நம்ம நண்பர் வந்து சுரேஷ் ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, ஒரு மெகா சைஸான ஒரு ஃபர்ஸ்ட் மீன் கைக்கு வருது. அதோட நிலைமையை பாருங்க, வந்து பயங்கரமா முட்டிருச்சு. இதுல இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, அந்த மீன் வந்து நம்ம டியூப்ல குத்தி பஞ்சர் ஆயிரும். அந்த மீன் வந்து பாருங்க, கையில எடுக்கிறதுக்குள்ளயும் அவன் பிடுங்கிட்டான். அவனோட லக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம், அடுத்தடுத்த மீனுக்குள்ள நம்ம உள்ள இறங்குவோம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருந்தாங்க நம்ம டீம்ல இருந்து. 2-3 பேரை தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு. எதுனாலன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப லாங்கில் இருந்தாங்க. 10 அடி, 20 அடி, 50 அடி, 100 அடி, 500 அடி, அந்த அளவுக்கு போயிடுவாங்க லாங்கில். அதனால ஒரு 2 பேரை பக்கத்தில் வச்சு நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓரளவு சூப்பராக எடுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனிமேல் தான் நம்மளோட ஆரம்பம்னு சொல்லலாம், நம்மளோட வேட்டையே ஆரம்பம்னு சொல்லலாம். நண்பர் வெற்றி வந்து அடுத்த மீனை கரெக்டாக ஃபர்ஸ்ட் மீன் நமக்கு லேண்ட் பண்ண போறாரு. நம்ம எதிர்பார்த்த ரோஸ் மேரி. நண்பர்களே, நம்ம எதிர்பார்த்த அந்த ரோஸ் மேரி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம் நீந்தி. ஓரளவு மீடியமான சைஸ் தான். நண்பர் வெற்றி பிடிச்சிருக்காப்புல ஃபர்ஸ்ட் மீன் இன்னைக்கு. பாருங்க மீன் சைஸ் பாருங்க, ஆண் சைஸு. கொஞ்சம் கலட்டுறது தான் ரிஸ்க்கு, ஆனால் இருந்தாலும் எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு மீன் நான் நீந்தி தான் வந்துட்டுருக்கேன். அதை கலட்டுறது வித்தாக இருக்குது. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. நல்ல சைஸு பார்த்தீங்களா. இதுதான் ரோஸ்மேரி. ஆந்திராவில் மீனில் ஆண் கெண்டை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீன் மட்டும்தான். அதே மாதிரி நண்பர்களே, இந்த மீனை பிடிக்கிறது அதோட இருப்பிடத்தில் நம்ம தேடி போய் பிடிக்கிறது. இந்த மீன் இருப்பிடம் முள்ளுக்குள்ளே புதரக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த ஆண் கண்டை பிடிக்க போகிற இதில் வந்து புழு கோர்க்கிற முறை வந்து இதுதான். ஒரு புழு நல்ல பெரிய புழு, கருப்பாக கரும்புழு வந்து போட்டு ஒரே புழுவை போடணும். அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். ஆண் கண்டையோட ஸ்பெஷல் இது. இந்த முள்ளுக்குள்ளே வச்சுருக்காப்புல பார்ப்போம், இது எடுக்குதான்னு பார்ப்போம். இந்த இடம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், முள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், லைட்டாக கடிச்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன மீன் பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரம் கொஞ்சம் போராடி பிடிச்சிட்டாப்புல நம்ம நினச்ச கெண்டை வருது. இதுதான் ஒரிஜினல், பார்த்துக்கோங்க. ஐயோ, அப்போ மெகா சைஸ் நண்பர்களே. இதுதான் நம்ம எதிர்பார்த்த கெண்டை வந்து இதுதான். எவ்வளோ பெருசுன்னு பாருங்க சைஸை. ஐயோ அப்போ, சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். வெற்றி சுரேஷ் நண்பர் பிடிச்சிருக்காரு. பாருங்க சைஸை பாருங்க, கையை பிடிச்சி காட்டுங்க பார்ப்போம். சைஸை தூக்கி ரெண்டா. ஐயோ, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க நண்பர்களே.
ஐயோ, ஒன் சைஸ் ஒரு கிலோவுக்கு மிச்சமான கெண்டை இதெல்லாம். பாருங்க ரிஸ்க் என்னென்னா, பயங்கர ரிஸ்க். இதில் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன்னா, டியூப் ஓட்டை ஆயிரும், மீன் வந்து அடிச்சிரும், முள் குத்திரும். அதுக்காண்டி தான் சொன்னேன் இது ரிஸ்க்கான இடம்னு. நம்ம குழி அந்த இதில் வச்சு விட்டு, அந்த ஆண் கண்டை இருக்கிறது வந்து ஒரு குழி, அது வந்து கரெக்டாக, அது வந்து சொன்னால் தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அதாவது காலை வச்சு நம்ம தடவி பார்த்து அந்த இதில் பிடிக்கிறது. ஒரு 5-6 அடி வந்து நின்னாலே போதும். ஒரு வந்து டாப்பில் இங்கிட்டு பக்கத்தில் நான் ஓகே ரெடி. வாங்க வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர் நண்பர்களை, நம்ம எதிர்பார்த்த மெயினான ரோஸ் மேரி வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து அடுத்து இதுதான் பார்த்துக்கோங்க. ஆண் கெண்டை எப்படி சைஸுன்னு பாருங்கள். நண்பர் சுரேஷ் வந்து கில்லாடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. சூப்பர்பா சூப்பர். நம்ம ரொம்ப நேரம் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப நேரம் போராடணும் இந்த மீனுக்காண்டி. எதுனாலனா, நம்ம அந்த குழியை வந்து தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி அதோட வீடில் குள்ளே போய் புழு வைக்கிற மாதிரி. சைஸை பாருங்கள் எப்படி சைஸுன்னு. ஆந்திரா ஜிலேபி, ஆண் ஜிலேபி இதுதான். இன்னும் சூப்பர் சூப்பராக வரும் பாருங்கள். நம்ம வீடியோ இன்னும் பக்காவாக இருக்கணும். ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் வீடியோலாம். தண்ணிக்குள்ளே நானும் மேந்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும். என்னை நான் கடைசியில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மீனை பிடிக்கிறது எப்படின்னு அங்கே இருக்கிற சுரேஷ்ட நான் கேட்டிருந்தேன் பாருங்கள், அவர் அதை பற்றி சொல்கிறாரு. நண்பர்களே, அதே மாதிரி இந்த மீன் பிடிக்கிறது எப்படின்றது கொஞ்சம் சுரேஷ்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சுரேஷ், இதை எப்படி நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த குழிகளை, இந்த மீன் தான் இப்படி கிடைக்கும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் சுரேஷ். இந்த குழியை தேடி போகணும்னா நம்ம செப்பல்லாம் போட்டு போடக்கூடாது. நார்மலான காலில் போய் இருக்கிற குழியெல்லாம் தடவி பார்க்கணும். வலு வலுன்னு இருக்கணும் அந்த குழி. அந்த குழி வந்து அதில் எடுக்கும். அதே இது கஷ்டப்படணும்னா அந்த செடிகளை ஒதுக்கி உள்ள காலில் புழுவை வச்சு கொண்டு போய் அதை கரெக்டான முறையில் வச்சோம்னா அந்த பெரிய ஆண்கண்டையில் அடிக்கலாம். அதாவது குழியில் வந்து அதோட ஜிலேபி குழி வந்து நல்லா வலு வலுன்னு இருக்குன்றாங்க. செருப்பு போட்டு இதை பிடிக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் அந்த குழியில் இருக்கிற அந்த இறையை வந்து அதை எடுக்குமா? ஆமாம், அது எப்படின்னா அது சாப்பிட்றதுக்காண்டி எடுக்காது. அது என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு பூச்சி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாயில் கவிக்கிட்டு கொண்டு போய் அதை தூரமாக தூக்கி போடுறதுக்காண்டி போகிறது. அதை சொல்லுனால நம்ம டக்கு நிறுத்துறோம். அதாவது நண்பர்களே, இந்த மீன் வந்து குழியில் வச்சு இறை எடுக்கிறது கிடையாது. அதோட வீட்டுக்குள்ளே அதோட நார்மலாலாம் கடிக்காது. நார்மலாகவே கடிக்காது, அது உண்மை தான். அதோட இடத்துல வந்து என்னமோ ஒரு பூச்சி கிடக்கு அப்படின்னு அந்த இடத்துலேருந்து எடுத்து இதை வந்து வெளியே போடுமா? அந்த வெளியே போடுற நேரத்தில் தான் மாட்டுறது. என்ன நண்பரே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மீ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இனிமேல் வந்து என்னன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கு, அதனால அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம நண்பர் வந்து நாட்டு ஜிலேபி, இதுதான் நாட்டு ஜிலேபி. இனிமேல் வரப்போகிற சைஸும் அன்சைஸில் வரும். வீடியோ ரொம்ப லென்த்துன்றனால அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி பாருங்கள், எப்பயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் பாய்.